வெல்கம் டு ஜெயனூல் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போனா ஆட்டுக்கால் பாயாக போகிறோம் காலை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் நான் புதினா நான் சேர்க்கல நீங்கள் வேணா சேர்த்துக்கோங்க தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட ஒரு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுடலாம் இது கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு விசில் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி அரைச்சிட்டேன் நான் இப்போ குக்கரில் வந்து பத்து விசில் விட்டு திறந்து காட்டுறேன் பாருங்கள் பத்து விசில் விட்டுருச்சு நல்லா வெந்துருச்சு கால் இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான் குக்கரை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் வீட்டில் எந்த ஸ்டைலில் எதாவது செய்வாங்க முஸ்லீம் வீட் ஸ்டைலில் நம்ம செய்கிறோம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்துருச்சு பத்து விசில் விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதுலேயும் வந்து உப்பு காரம் அந்த மிளகாய் தூள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால் மிளகாய் தூள் கரம் மசாலாம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் ஒரு தேங்காய் வந்து ஃபுல்லாக அரைச்சி பாலாக எடுத்து வச்சிருக்கேன் பெரிய டம்ளர் ஃபுல்லாக நம்ம இப்போ தண்ணிலாம் சேர்க்க போகிறது இல்லை அதில் இருக்க தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்தா போதும் ரொம்ப வந்து கெட்டியான பதத்துக்கு நமக்கு சாப்பிடவே ஒரு ஒரு நல்லா இருக்கும் அந்த பால் சேர்த்ததுனால நல்லா ஒரு கொதி ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்